டு இளம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான காளான் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த காளான் கிரேவி பாத்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு பக்கமான காம்போவா இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடுறதுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ காளான் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய் நல்லா சூடாகி உருகினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமு அது கூட சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமலே மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு மஷ்ரூமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ நல்லாவே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அது ஓரம் இருக்கட்டும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம். மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருவோம். அடுத்தது பூண்டு இஞ்சி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அதில் ஓரம் இருக்கட்டும். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற வரைக்கும் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்தலாம். நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு கூட தக்காளியை சேர்க்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து மசாலா பொருள் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துப்போம். அடுத்து ஜீரகத்தூள் சேர்த்துப்போம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து நார்மல் ஃப்ளேம்லையும் ஹை ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இது மாதிரி கலந்து விட்டுப்போம். இப்போ அடுத்தது கொத்தமல்லி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்க்கும்போது இந்த கிரேவி வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காளானை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியே தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுப்போம். அவ்வளோதாங்க, சூப்பரான காளான் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.